ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஈஸியாக சால்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஈஸியாக எப்படி எப்படிலாம் சால்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டெக்னிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். ஸோ வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். நான் சிலம்பு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சால்டரிங்க்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சால்டரிங் அயான், லெட் அண்ட் பேஸ்ட். ஓகேங்களா? தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சேஃப்டிக்கு சால்டரிங் ஸ்டாண்ட். சால்டரிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சால்டரிங் அயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட்ல வாங்குங்க, அதுவும் இல்லாமல் 25 வாட்ஸில் வாங்குங்க. ஓகேவா? லெஸ்ஸாகவும் இருக்குது, 15 வாட்ஸில் இருக்குது, ஸோ அது கம்மியாக கூட இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகாது, ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சம்டைம்ஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, வோல்டேஜ் ஏதாவது கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? ஹீட் ஆகாது சரியா. ஸோ அதனால் 25 வாட்ஸில் வாங்குங்க, அதுவும் இல்லாமல் பிராண்டடாக வாங்குங்க. ஸோ இது வந்து நான் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இன்னும் அப்படியே தான் இருக்குது, புதுசு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ பிராண்டட்ல வாங்குங்க. தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா சால்டரிங் லெட்டு. சால்டரிங் லெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தின்னாக வாங்குங்க. ஸோ தின்னாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக சால்டர் பண்ண முடியும். தென் சால்டரிங் பேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக இருக்கணும். ஒரு சால்டரிங் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அதாவது இப்போ வந்து சால்டர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒட்டாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நியூ ஒன்றா வாங்குங்க. பழசு ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுருங்க, ஏன்னா 2 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அது வந்து சரியாக ஒட்டாது. ஓகே. ஐபிஎஸ் சொல்யூஷன் இது எதுக்கு அப்படின்னா, சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த சால்டரிங் பண்ண இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக ஐபிஎஸ் சொல்யூஷன். ஐபிஎஸ் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தின்னர் யூஸ் பண்ணலாம். தின்னருங்கிறது வந்து அந்த என்சி தின்னர்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரௌன் கலர் பாட்டில் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுங்கள். பெயிண்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணுற தின்னர் கிடையாது. ஸோ இப்போது எப்படி சால்டர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு பவர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ப்ராப்பராக வருதா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஏன்னா வோல்டேஜ் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சால்டரிங் ஏன் ஹீட் ஆகாது. ஓகே, 220 வோல்ட் வருது, நோ ப்ராப்ளம். சால்டரிங் ஏன் புதுசு வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி சால்டரிங் பண்ண பண்ணால் இந்த மாதிரி கருப்படிக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்லேருந்து வர்றது. ஸோ லெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதை வந்து ரப் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் ஒட்டாது. நம்ம நல்லா ரப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ரப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு போயிருச்சு. ஸோ இப்போது க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது சால்டரிங் எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணிடலாம். ஓகே, சால்டரிங் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு டாட் பிசிபி போர்டு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாட் பிசிபி போர்டை ஃபர்ஸ்ட் சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் ரப் பண்ணிடுறோம். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சால்டரிங் ஒட்டாது. ஓகேங்களா? ஸோ லைட்டாக ரப் பண்ணால் போதும், ரொம்ப ஹெவியாக ரப் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து போதும். ஸோ இப்போ நமக்கு சால்டரிங் ஏன் ஹீட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி இது பார்த்துடாதீங்க. ஹீட் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா கை வந்து வெந்துடும், எனக்கு நிறைய டைம் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, எப்பவுமே தொடாதீங்க. ஓகே, பேஸ்ட் எடுத்துக்குவோம். பேஸ்ட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே சால்டரிங் ஏன் ஹீட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பேஸ்ட் வந்து கொஞ்சம் பழசாயிருச்சு, ஏன்னா 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகலை, இப்போ தான் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சால்டரிங் பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணும்போது சால்டரிங் ஏன்லேருந்து
ஸ்மோக் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு மாஸ்க் ஏதாவது வேணும் அப்படின்னா மாஸ்க் வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து போட்டுக்கோங்க. ஃபேன் போட்டு ஒரு நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க, ஹீட் வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மோக்கை வந்து தள்ளி விட்டுரும், ஓகேங்களா? ஸ்மோக்கை வந்து தள்ளி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஸ்மோக் வந்து நோஸ்குள்ளே போகாது. ஸோ அப்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஓகேங்களா? ஸோ ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட் ஆயிடுச்சு, ஸ்மோக் வருது. ஸோ இந்த ஸ்மோக் தான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் வந்து நம்ம நுரையீரலை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபேன் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மோக் வந்து கலைஞ்சிரும், ஓகேங்களா? ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் நாம் பண்ண வேண்டியது லெட்டை வந்து இப்படி வைக்கணும். ஸோ லெட்டை நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா ஸோ அந்த இடம் ஃபுல்லாக லெட் ஆயிரும், அந்த இடத்துல கருப்படிக்காது, ஓகேங்களா? அதாவது இந்த பேஸ்ட்டும் இதுவும் சேரும்போது அந்த இடத்துல கருப்படிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கருப்பு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டரை வந்து இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஹோல் பார்த்து வச்சுக்கணும், ப்ராப்பராக வச்சு பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ பிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா பேஸ்ட் வந்து லைட்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு லைட்டாக பேஸ்ட் எடுத்து இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த லெட்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டும். ஸோ எடுக்கிறோம், தென் லைட்டை வச்சுக்கோங்க, தென் அனதர் சைட். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லெட்டு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இம்பர்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னா இதை கீழே வச்சுட்டு லெட்டு இப்படி ஒரு கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்ஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போது பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆயிடுச்சு. தென் வந்து ஒரு கட்டர் எடுத்து இதை கட் பண்ணி விட்டுறணும், ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது, ஆடலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரை வந்து நாம் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ப்ராப்பராக ஹோலில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு பின்னாடி டைட்டாக பிடிச்சிக்கணும், ஓகேங்களா? ஸோ இல்லைனா பின்னாடி வந்து ஸ்லிப் ஆயிரும். ரெசிஸ்டர் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான், பட் கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தோம்னா கீழே விழுந்துடும். தென் லைட்டாக பேஸ்ட் எடுத்துக்கிறோம், பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ லெட் எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொசீஜராக பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு டைம் வச்சாலே கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒட்டிக்குச்சு. ஸோ இப்போ அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் சரி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டிக்குச்சு. ஸோ இப்போ கட்டரை வச்சு கட் பண்ணிடுவோம், ஓகே? இப்போ போர்டு இல்லாமல் நாம் ஒயரும் இல்லை ஏதோ ஒரு கெப்பாசிட்டர் இல்லை ஏதோ ஒரு டிவைஸ் கூட வந்து சால்டர் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி சால்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஸ்லீவ் எடுத்து விட்டுக்குங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு தான் சால்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது மட்டும் ஸ்லீவ் எடுத்தாச்சு, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதை சால்டர் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் இதை தனியாக சால்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் போட்டுக்கிறோம், தென் லெட் எடுத்துட்டு இதை தனியாக சால்டர் பண்ணிக்கிறோம்.
இப்போ ரெண்டையும் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ கெப்பாசிட்டரில் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. தென் இப்போ இதுக்கு பேஸ்ட் போடுறோம். பேஸ்ட் போட்டு இதையும் தனியாக சால்டர் பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரிங்க் எடுத்துக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரிங்க். ஸோ இது வந்து வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே, வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணியாச்சு. தென் இதில் இன்செர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இதையும் இதையும் சால்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏன் தனித்தனியாக சால்டர் பண்ணோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதை தனியாக சால்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வச்சோன்னா ரெண்டும் பர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். ஸோ என்ன தான் இழுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் சால்டர் வச்சிட்டோம், ரெண்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஹீட் ஸ்ட்ரிங்கை நாம் தள்ளி விட்டு இதை வந்து ஹீட் பண்ணிடணும். ஓகேங்களா, லைட்டர் யூஸ் பண்ணலாம், அது சால்டரிங் ஹேன்லேயே ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு டெர்மினலும் ஷார்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் நாம எப்படிலாம் ஈஸியாக சால்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.